අපි ප්‍රථමයෙන්ම තමන්ගේ පැවිදි ජීවිතයේ 25 වෙනි සංවත්සරය පවත්වනවා වන්දනීය දිලරාජ් කණගසබේ රෙව දෙපතුමාගේ ජීවිතය සේවය සහ සියලුම ආශිර්වාද ගැන ඒ පවුලේ සියලු ආශිර්වාද ගැන අපි දෙවියන් වහන්සේට ස්තුති කරන අතර හැම දිනාගේම நீங்கள் தேவனுக்கு ஏற்ற காரியங்களின்படி வாழுங்கள் என்று கூறுகிறார். எவ்வித தேவன் வாஹனத்தின் கனத்த எனாம் யமபத்து பிலிகதவு யுதுவு சம்பூர்ணவு தே குமத்தியா உபத தேவம் கட்டன. அப்பொழுது பரிபூர்ணமான காரியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி அவர் கூறுகிறார். திருமந்த ஆகமி 25 වෙනි සංවත්සරය වැනි සංවත්සර අවස්ථාවකදී අප හැමදෙනා බලාපොරොත්තු වෙන්නේ ඉතාමත්ම වැදගත් ආකාරයකට දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන. இந்த 25வது ஆண்டு நிறைவை நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே ஆண்டவருக்கு சிறப்பாக நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். அப்ப ஏ வகையில අපි බලාපොරොත්තු වෙනවා ஒரு வார்த்தை அனவசிய கூட்டத்திலே சிங்கம் மிகவும் முக்கியமான ஒரு மிருகமாக காணப்படுகிறார். ஒரு பழக்கம் இருக்கின்றது, எங்காவது அது செல்லும் பொழுது கொஞ்ச தூரம் சென்று அது சற்று நேரம் தாமதிக்கும். மிகவும் ஒரு கர்வத்தோடு கூட மீண்டும் திரும்பி பார்க்கிறார். மீண்டும் அது முன்னே நோக்கி சென்று திரும்பி பார்த்தல் என்பதன் அர்த்தமாக காணப்படுகிறது. இப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கு. කෙනෙක් අපේක්ෂා කරන්න පුළුවන් මම අද කතා කරන වචන මේ හැමදයක්ම කතා කරන්නේ අපේ පාද දිලෝකේ. යාරාද නිමෙකලාම නාඩියේ පෙස්පඩෙන්ද වාක්‍යෙල ලාම් පාද දිලෝකේ කුච්චදාක් ඉතිරි කරනවා. නමුත් මම අද පාද දිලෝක ගැන නෙමෙයි කතා කරන්න යන්නේ. ஆனால் இந்த நாளிலே நான் පාද දිලෝකේ பற்றி பேச போவதில்லை. අපි හැමදෙනාටම අදාළ කිසු මානසිකයේ මෙහෙවර எங்கள் எல்லோருக்கும் பொதுவான கிறிஸ்துவின் பணியை குறித்து நாங்கள் மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் அதை பற்றி பேசப் போகிறேன்.
இது பாவனுக்குமான திபுனா பொருத்தா எதிமாதி சமூகையான்ச ஆபவு லியல யாம்யா உபதேசத்தேன் கிட்டுமும் ஜீவிதே சம்பந்தம். தூய பவுலுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவர் அடிக்கடி அவருடைய அந்த உருவாக்கிய கிறிஸ்தவர்களுக்கு கடிதம் எழுதி அவர்களை கிறிஸ்தவ வாழ்விலே வழிநடத்துவார். எதுமா மே மே பதிய துல தாமத்த லட்சணத்தை மே வசன பாவிச்சு கருவா வகத்தீமை மிதுவ கிறிஸ்தியான ஜீவித பொய்யாக்காரங்க கதகிறாங்கன்னு கேட்ட பிரிவாங்க அவர் பெறுவாங்க. அவர் இந்த கடிதங்கள் எழுதும் பொழுது மிகவும் கவனமாக வார்த்தைகளை பிரயோகிக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எப்படியாவது வாழ வேண்டும் என்று சொல்லி இதோ பாவகிராமிக்கும் தாக்குதல்தான் பொயங்காரி தீரையோடெல்லாம் ஏ பலாத்திரத்தியன பிரச்சனை போயிடல துருவதாக ஒவ்வொரு சமயங்களும் பத்தாம் பேசுது பாவம். அவருக்கு இன்னொரு பழக்கம் இருந்தது, அது துச்சதைகளிலே இருந்த முறைகளை கண்டறிந்து அவற்றுக்கு ஏற்ற முறையிலே போதனைகளை எழுதுவதாக காணப்பட்டார். மேமோ பேசுது பாவத்தும் அடிக்கடி நேர்கிறார். இந்த நேரத்திலே பவுல் அருமையான ஒரு காரியம் செய்யவில்லை. இது வட விசேஷித்த பிரச்சனை கதாகிறான் ரோம சபாவுக்கு பொதுவே ஆக்கிறானாவும் ஆமாக்கிறான். இந்த இடத்திலே பவுல் ரோம துஷ்டதைக்கு பொதுவாக செய்கின்ற ஒரு காரியத்தை கூறுகிறான். சாமானிய தேவர்கள் கணக்கமாய் சும்மா கதாக மிகவும் சாதாரண காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். இது பவுலுக்கு மாவட்ட பெண்ணுகாதெல்லாம் மோசிஸ்துமாக காலேதி அப்படி நீதி நேவாசியம் விவசாயமே வாசியம் லபாதி திகுணாவு மத பெண்மீம மதி. அவர் கூறுகின்றார், மோசையின் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற நியாய பிரமாணம் எங்களை வழிகாட்டுவதற்கு போதுமானதாக இல்லை என்று சொல்லுகின்றார். அத தச பணத்தை குண்டாவுதே கிட்டுமான் நினைக்கிற அவர்களுக்கு மதி அப்படி தவத்திதான் தேவால் என போயில பலன் ஓடிச்சு. அதாவது பத்து கற்பனைகளிலே கொடுத்திருக்கின்ற காரியம் எங்களுக்கு போதாமல் இருக்கின்றது, எனவே அதை விட மேலான காரியங்களை நாம் தேடி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சமூக துளசி என்னாலும் எக்ஸ்டாவே எதாவது விசேஷ கல்வியமா கிறிஸ்தவ சமூகத்திலே இருக்கின்ற ஐக்கியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே சிறப்பான ஒரு அழைப்பு காணப்படுகிறது. சமூக துளசி என்னாலும் அப்ப எச்சினா சமாங்கே ஹக்கியாவே ஆகாலேட்டு மகர்ஷிய கதைத்துவ திபெனவா யகாபத்த மகி அயகாபத்த நத்தா நப்புர பராஜய பரம். அதாவது அந்த சமூகத்திலே இருக்கின்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும் நன்மையின் ஊடாக அங்கே காணப்படுகின்ற தீமைகளை அகற்றுவது. இதுபோல கிறிஸ்தன் மகர்ஷியே சரீரே நமக்கு சித்த சபாவே சாமாஜிக ஹக்கியத்தை அப்பட கதவிமா தீருமா பொது அதாவது கிறிஸ்தவ சமூகத்திலே நாம் அங்கத்தவராக இருக்கின்ற நாம் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் திருச்சபைகளிலே இருக்கின்ற நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு. அப்படியே இது ஜீவிதே கூட என்ன விசேஷ கடமையில் தமாய் தெரியாது வகத்தேற்ற பிடித்தாத்தி யார் யாருக்கு பூஜாவா பேசுற அப்பவே ஜீவித்து கத்துக்கலாம். அதாவது எங்களுடைய அழைப்பிலே காணப்படுகின்ற ஒரு காரியம் தான், நாம் கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாக எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது இன்னே மேவாகி ஜீவித்த கதகாண்ட இதாமத்து விஷால பிரயத்னா பெறுவாவும் புத்தலேக்கு ஜீவிதா சேவைகளான பிரசாந்தம். இந்த இடத்திலே இவ்வளவு ஜனக்கூட்டம் கூடியிருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதருடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக. அப்படி மொனமாசாவை நீமாற்றியாண்டின மே சுத்த வச்சனேற்றி என்னாவும் சீரமதேவால் தேவராஜ் தேவகத்துமா தமாங்கே சேவையுள்ள சம்பூர்ணத்தில் பார்க்கிறார். இந்த திருமணத்திலே கூறப்படுகின்ற இந்த வார்த்தையிலே கூறப்படுகின்ற சகல காரியங்களையும் அவர் அவருடைய திருப்பணியிலே நிறைவேற்றினார் என்று சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம். சில நேரங்களிலே சில குறைவுகள் காணப்பட்டிருக்கலாம், துருளதாக பலவிதமான பலவீனங்கள் காணப்பட்டிருக்கலாம்.